மத்தேயு 20:1-16 வரை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6-9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதுன்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்தின் ஓமையை பற்றி. இந்த இடத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே பேசின காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே மத்தேயு 19 அதிகாரத்திலே பேதுரு இயேசுவிடம் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். இதோ ஐயா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே பேதுரு கேட்கும் பொழுது அங்கு அவர்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களையும் பிரதிபலனையும் அங்கு இயேசு சொல்லுகிறார். நீங்கள் இப்படி இருப்பீர்கள், 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்கிறவர்களாக, சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவர்களாக இருப்பீர்கள். பிறகு என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் வீடு, மனைவி, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், இவையெல்லாம் நிலங்கள், இவையெல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் என்னை பின்பற்றினபடியால் உங்களுக்கு 100 பலனை நிச்சயமாக அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிறகு முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஓமே அவர் தொடர்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டத்தின் எஜமானன், வீட்டு எஜமானன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அந்த திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த வீட்டு எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அவன் அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்கு வேலையாட்களை அமர்த்துவதற்காக அவன் என்ன செய்கிறான், அதிகாலையிலே புறப்பட்டு செல்கிறான். அங்கே அவன் புறப்பட்டு போகும் பொழுது அந்த இடத்திலே வேலையாட்களுடன் அவன் பேசுகிறார். அவர் அந்த இடத்துல வேலை செய்வதற்காக நின்று கொண்டிருப்பார்கள். அந்த பகுதியிலே சென்று அவர் அந்த ஆட்களோடு அவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்களிடத்திலே பேசுகிறார். இந்த பணத்திற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா, என்னோட திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது என்று சொல்லி அதை கேட்கிறார். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு வேலை தாருங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்களும் வந்து வேலைக்கு சரி என்று சொல்லி வருகிறார்கள். பிறகு நாம் பார்க்கிறோம் அவர் 3 மணி வேளையிலும் புறப்பட்டு போகிறார். 3 மணி வேளையிலும் புறப்பட்டு போய் அந்த கடை தெருவிலே அவர் பார்க்கிறார். அந்த இடத்திலே ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களை சும்மா ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே அவர்கள் நின்று கொண்டிருக்கிற சிலரை கண்டு அவர் சொல்கிறார், நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போவீர்களா, நீங்கள் போங்கள், உங்களுக்கு நான் நியாயமானபடி உங்களுக்கு நான் கூலி தருவேன் என்று சொல்லி அங்கே அவர்களையும் அவர் அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். அங்கே அவர்களும் சரி என்று சொல்லி அந்த வேலைக்கு அவர்கள் செல்கிறதை நான் பார்க்கிறோம். பிறகு அவர் 6 மணி வேளையிலும் 9 மணி வேளையிலும் அப்படியே செய்கிறார். இப்படி வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்களை பார்த்து, என்னுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது, நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறதை நான் பார்க்கிறோம். பிறகு நாம் பார்க்கிறோம் 11 மணி வேளை கடைசி அந்த வேளையிலும் அவர் சென்று சும்மா வேலை இல்லாமல் இருக்கிற சிலரை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் பகல் முழுவதும் இங்கே நிற்கிறீர்களே, சும்மா நிற்கிறீர்களே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு வேலையில் ஒருத்தரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை, நாங்கள் வேலை இல்லாமல் என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம், சும்மா இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த எஜமானன் என்ன செய்வார், நீங்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லுங்கள், நீங்கள் நியாயமானபடி கூலியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர்களையும் அவர் அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். அவர்களும் சென்று அங்கே வேலை செய்கிறார்கள். பாருங்கள், அதிகாலையிலே 3 மணி வேளையிலே
ஆறாம் மணி, ஒன்பதாம் மணி வேளையிலே, பதினோராவது மணி, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறதை நான் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது, சாயங்கால நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது என்ன, அங்கே எல்லாரும் கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது எஜமானன் வருகிறார், வந்து அந்த காரியதரிசி அழைக்கிறார், வந்து சொல்கிறார், பிந்தினோர் முதல் முந்தினோர் வரைக்கும் நீ கூலி கொடு என்று சொல்லி அவர்களிடத்தில் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உடனே பதினோராவது மணி வேளையிலே கடைசியில் வந்து வேலைக்கு செஞ்சாங்களா, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பணமாக கொடுத்து அங்கே கொடுக்கும் பொழுது அந்த முந்தி வேலை செஞ்சவங்க, அதுக்கு முன்னாடி மூணாம் மணி வேலை, ஆறாம் மணி வேலை, அதிகாலையில் வேலைக்கு வந்தவர்கள்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. பின்னாடி வந்தவங்களுக்கு அங்கே முதல்ல அங்கே சம்பளம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, அந்த முந்தி வேலைக்கு வந்தவங்களுக்கு இப்படி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க அந்த கூலியை பார்த்துட்டு அவங்களுக்கு பிந்தி வந்தவர்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தை பார்த்துட்டு இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நமக்கு என்ன பண்ணும், இதை விட அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, இதை விட அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, பணம் அவங்களுக்கும் கிடச்சிச்சு. எவ்வளோ பணம் கிடச்சிது, அதே ஒரு பணம். அந்த எஜமான் அவர்களிடத்தில் என்ன பேசினாரோ அந்த பணத்தை அவங்களும் பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டதும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு, ஏன்னா அவங்க மனதுக்குள்ள என்ன இருந்துச்சு, பின்னாடி வந்தவங்களுக்கே இவர் அதிகமாக கொடுக்குறாரு, இவங்க வேலையே செய்யலையே, அவங்களுக்கே ஒரு பணம் கொடுக்குறாருன்னா நம்ம அதிகமாக காலையிலேருந்து நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம், நம்ம பகலில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த உஷ்ணத்தை நம்ம சகித்து நம்ம தாங்கி வேலை செஞ்சுருக்கிறோம், அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அவர் அதிகமாக கொடுப்பாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு முறுமுறுப்பு வருது, அப்படியே ஒரு எரிச்சல் வருது அவங்களுக்கு. நம்ம எல்லாருக்குமே இதை கேட்டுக்கிட்டு இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், கரெக்டு தானே அவங்க செய்கிறது, எவ்வளோ கரெக்டு, நியாயமானபடி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா உலகத்தில் உள்ள ரூல்ஸே அது தானே, அதிகமாக வேலை செஞ்சவன் அதிக பிரயாசப்படுறவனுக்கு அங்கே என்ன பண்ணணும், அங்கே கிடைக்கணும். ஆனால் அங்கே சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது, காலையிலே போய் வேலை செஞ்சவனுக்கு ஒரு பணம் தான் கிடைக்குது அப்படின்னு நமக்கு இது தெரியுது, நமக்கு தோணுது, ஐயோ இதை புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் பாருங்கள், நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியலைன்னா இது அநியாயமா, இல்லை, இங்கே நியாயமானபடி தான் எல்லாமே நடக்குது. அங்கே எஜமான் என்ன சொல்லுவார், உடனே அந்த முறுமுறுத்துக்கு நிற்கிற அந்த சகோதரர்களை பார்த்து அவர் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார், சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நான் உனக்கு பேசின கூலியை உனக்கு தந்தனா இல்லையா அப்படின்னு அங்கே என்ன பண்ணுவார், அங்கே அவன்ட்டு சொல்லுவார், பாருங்கள் அவர் நியாயமானபடி கூலி தருகிறவர், நான் உனக்கு பேசின பணத்தை நான் உனக்கு தந்துட்டேன், நான் இவனுக்கு பேசினதை இவனுக்கு கொடுக்குறேன், இது என்னுடைய இஷ்டமாக இருக்குது, இது எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத என்று சொல்லி அந்த இடத்துல அவர்களை சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறார், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லியிருந்ததை நான் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த பொருளாதார இந்த காரியங்கள் நமக்கு ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கிருபையின் ராஜ்யமாக இருக்கிறது. இந்த இடத்திலே அந்த எஜமானன் அவர் நியாயமாக தான் நடந்து கொள்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளும் இப்படி தான் இருக்கிறது, நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், நான் அதிகமாய் இப்படிலாம் செய்தால்தான் தேவன் என்மேல் பிரியமாயிருப்பார், நான் அதிகமாய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம், நான் இன்னும் அதிகமாய் இப்படி செய்யும் பொழுது நான் அதிகமாய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஜனங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இழைப்படைந்து சோர்வடைந்து உடைக்கப்பட்ட நிலைமையிலே வெறுமையான நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், கிருபை உள்ளவராயிருக்கிறார், அவர் நீதிபரராக இருக்கிறார், சத்தியபரராக இருக்கிறார், அவருடைய வசனங்கள் சத்தியம் நிறைந்தவைகளாக இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தைகளில் தவறுகிறதில்லை, தேவன் நீதியுள்ளவராயிருக்கிறார். இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அங்கே எஜமானன் என்ன சொல்கிறார், சிநேகிதனே, நான் உனக்கு பேசின கூலி தானே உனக்கு தந்தேன், அதிலிருந்து நான் ஏதாவது உனக்கு கம்மி பண்ணவில்லை என்று சொல்லி அங்கே கேட்கறது நான் பார்க்கிறோம். அதிலிருந்து குறைத்து கொடுத்திருந்தால் அவர் அநியாயம் செய்கிறார். ஆனால் அவர் பேசின அந்த ஒரு பணம், அந்த நாள் அந்த நாட்களிலே அந்த அவர்களுக்கு அந்த ஒரு பணம் என்பது அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு போதுமான ஒரு வருமானமாக இருந்திருக்கும். அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் அந்த வீட்டின் தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு அங்கே அவர்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார். அதே போல சாயங்காலம் வந்து வேலையில் நின்றவர்கள் அவர்கள் அப்பொழுதுதான் கை போடுகிறார்கள், அவர்களுக்கு அங்கே நேரம் முடிந்து விட்டது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபையாக இருக்கிறது, தகுதியே இல்லை, இவர்களுக்கு கோபம் வருகிறது, அவர்களெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லை, இப்படிதான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இப்படி தேவன் கொடுக்கிறாரே. தேவன் பாவிகளை ரட்சிக்க வந்தார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நமக்கும் தேவனுடைய கிருபை விளங்குகிறது. ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், நம்முடைய கிரியைகளினாலா, நம்முடைய பிரயாசத்தினாலா நாம் ரட்சிப்பை அடைந்தோம்? தேவனுடைய கிருபையை நாம் விசுவாசிக்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
இதில் யாரும் பெருமை பாராட்ட முடியாது. நான் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தேன், எனக்கு ரட்சிப்பு உண்டாகிவிட்டது, நான் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தேன், என்னை தேவன் நீதிமானாக்கி விட்டார். யாரும் அப்படி பெருமை பாராட்டுகிறதற்கு எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நாம் நீதிமான்களாய் மாறவே முடியாது. நம்மை தேவன்தான் நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய நீதியே நமக்காக தருகிறார். எப்படி மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்ததோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை வெளிப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் அது கிருபை நிறைந்த ராஜ்யமாக இருக்கிறது. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நாம் இந்த எபேசியர் 2 கூட நாம் பார்க்கிறோம், நம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் மரித்தவர்களாக இருந்தோம், நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனோ, நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக தான் இருந்தோம், ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் நம்மை மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு யாரும் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை. ரட்சிப்பு நமக்கு தேவனுடைய கிருபையினால் தான் கிடைத்தது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த கிருபையிலே நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை குறித்து சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் இழைப்பும் சோர்வும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே முறுமுறுப்பு அடைகிறார்கள். தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுப்பு வர ஆரம்பிக்கிறது. அந்த பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள்? அதே போல எப்படி நான் பார்க்கிறோம், இளைய குமாரனுடைய அந்த ஓமையில கூட நான் பார்த்தோம் என்றால் அங்கே தெரியும். அங்கே அந்த மூத்த குமாரன் அங்கே வந்து இப்படிதான் சொல்கிறார். அவன் ஒரு பாவியாக இருந்து அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று போட்டு செலவழித்து போட்டு வேசிகளிடத்தில் சென்று அவன் ஒரு உடைந்து ஒரு நொந்து போன நிலைமையிலே அவன் திரும்பி மனம் திரும்பி அவன் அங்கே தகப்பனிடத்தில் வருகிறான். ஆனால் அங்கே மூத்த சகோதரன் என்ன கேட்கிறான்? அவனும் இதேதான், என்னையும் அவனை நீ சமமாக்கினீரே. மனிதர்களுடைய எண்ணங்கள் பாருங்கள். இங்கே இவர்கள் கேட்கிறார்கள் அல்லவா, முன்னே வந்து நாங்கள் முந்தி வந்து வேலை செய்கிறோம், எங்களையும் நீர் பிந்தி வந்து வேலை செய்து அவர்களையும் சமமாக்கினீரே. சமம் அல்ல. மனிதர்களுடைய எண்ணங்கள் பாருங்கள், நான் வேறுதான், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நீ தன்னுடைய சொந்த நீதியை நிலைநாட்ட விரும்பி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னாக வருபவர்களை ஒரு உதாசீனப்படுத்துகிறதை அவர்கள் ஒரு அற்பமாக எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து இங்கே தகப்பன் இப்படி சொல்கிறார் அந்த மூத்த குமாரின் இடத்திலே, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆனால் உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், இப்பொழுது திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். காணாமல் போனான், திரும்பவும் இவன் வந்திருக்கிறான், திரும்பவும் காணப்பட்டான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதை குறித்து நாம் முறுமுறுத்து கொண்டு நாம் இப்பொழுது எரிச்சல் அடைந்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் இல்லை. நாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் அல்லவா? நீ மகிழ்ந்திரு என்று சொல்லி அங்கே மூத்த சகோதரனை அவர் மூத்த மகனை அவர் உள்ளே அழைக்கிறார். ஆனால் அவனோ வெளியே வரவில்லை. பாருங்கள், இன்றைக்கு நாமும் இந்த கிருபையை சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்முடைய கிரியைகளின் மேலும் நம்முடைய பிரயாசங்களின் மேலும் நாம் நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால் நாமும் இப்படிதான் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையை யாரெல்லாம் விசுவாசித்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்களோ, ரட்சிப்பை அடைகிறார்கள், நீதியை பெற்றுக்கொள்கிறார்கள், நாம் நீதிமான்கள் எப்படி நாம் மாறுகிறோம்? நீதிமான்களாய் நாம் மாறுவது என்றது தேவனுடைய ஈவு, தேவன் நமக்கு கொடுத்த ஈவாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கை நாம் எப்படி அடைத்திருக்கிறோம்? தேவன் கொடுத்த ஈவு, தேவன் நமக்கு கிருபையாய் அளித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் மேன்மையை, மகிமையை, ஐஸ்வர்யத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய பொருளாதாரத்திலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, ஏன் நமக்கு இவ்வளவு ஒரு சோர்வு? ஏன் நாம் இப்படி ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையிலே வெறுமையாய் ஒரு வறட்சியாய் நாம் ஏன் காணப்படுகிறோம்? ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய சுய பிரயாசங்களின் மேலும் சுய பலத்தின் மேலும் நாம் நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் ஒரு வறண்டு போன நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், கிருபையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, பெருக்கம் உண்டாகிறது. இதைதான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாமோ சோர்ந்து போன நிலைமையிலே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனதிற்குள்ளே இப்படியாக எண்ணம் இருக்கிறது, நாம் அதிகமாய் பிரயாசப்பட்டால் தான் தேவன் என்னை நேசிப்பார், தேவன் என்னை நேசிப்பார், இல்லை என்றால் என்னை தேவன் நேசிக்க மாட்டார். நான் இவருக்கு இவ்வளவு ஊழியம் செய்ய வேண்டும், இத்தனை இடத்துல இடத்திற்கு சென்று நான் இப்படியெல்லாம் நான் பண்ண வேண்டும், இதெல்லாம் நான் செய்தால் தான் இவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும், நிச்சயமாக இதெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்தால்தான் தேவன் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு நாம் செய்கிறோம் அல்லவா, அது தவறு. நான் இதையெல்லாம் செய்வதனால்தான் எனக்கு ரட்சிப்பும் நீதியும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தும் நமக்கு கிடைப்பதில்லை.
தேவன் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மிலே அன்பு கூறுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என் மேல் அன்பாயிருக்கிறார், எனவே நான் இந்த நற்கிரியைகளை செய்கிறேன். நான் நற்கிரியைகளை செய்வதனால், நான் இதெல்லாம் பிரயாசங்களை படுவதனால் தேவன் என் மேல் என்னை நேசிக்கிறார். அது அல்ல, அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு இதெல்லாம் செய்வதற்கு அவர் எனக்கு தகுதியை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். கிருபை தகுதியே இல்லாதவர்களுக்கு விளங்குகிறது. அங்கே அவர்கள் தகுதியே இல்லை, சாயங்கால நேரத்திலே வருகிறார்கள், ஆனாலும் அவர்கள் மேலும் அந்த கிருபை விளங்குகிறது. இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். ஒன்றுமில்லாதவர்களாயிருந்த, தகுதியற்றவர்களாயிருந்த உயிர்ப்பிக்கிறது தான் கிருபையாக இருக்கிறது. உயிர்ப்பித்ததோடு மட்டுமல்ல, உன்னதங்களிலே நம்மை உட்கார வைக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்கள். இதெல்லாம் நமக்கு நடந்ததல்லவா? பிறகு ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு சோர்வுற்ற நிலைமையிலே, நமக்குள்ளே ஏன் இப்படி மறுபடியும் இந்த எண்ணங்கள் வருகிறது, நானும் அவனும் சமமா? அந்த எண்ணங்கள் தவறு. தேவனுடைய கிருபையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் கொண்டாட வேண்டும், அந்த கிருபையிலே நாம் கழிகூற வேண்டும். இதை தேவன் மிகவும் அதிகமாய் விரும்புகிறார். நாம் பார்க்கிறோம் அங்கே லூக்கா 7 கூட ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள்ளே செல்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசுவின் மேல் அவருடைய பாதத்தில் இந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவள் அங்கு இயேசுவினுடைய பாதத்திலே ஓயாமல் அங்கு அவள் முத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள், இவள் யார், இவள் எப்படிப்பட்டவள், யார் இவளை ஒன்றுமே சொல்லாமல் இவர் ஒரு அமைதியாக இருக்கிறார் என்று இவருக்கு தெரியாதா, அப்படி இப்படி என்று சொல்லி அங்கே இயேசுவை குறித்து முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அறிந்து கொண்டார். பிறகு சொல்லுகிறார், இங்கே நான் உன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்தேன், என்னுடைய தலைக்கு எண்ணெய் பூசுவதற்கு எண்ணெய் தரவில்லை, ஆனால் இவளோ என்னுடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். ஏனென்று சொன்னால் இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டபடினால் இவள் அதிகமாய் அன்பு கூறுகிறாள் என்று சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்கிறோம். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறது அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அந்த இடத்துல அவளுக்கு அங்கே அவளை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அங்கே அவளை அவர் சமாதானத்தோடு அனுப்புகிறார். நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மனம் திரும்ப அவசியமில்ல 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம். காணாமல் போன அந்த மனம் திரும்பாத அது ஒரே பாவி அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பரலோக ராஜ்யம் இப்படிதான் ஒரு தகுதியே இல்லாதவர்களை தகுதியாக்கி உன்னதங்களிலே உட்கார செய்து அவர்களை அழகு பார்ப்பது தான் நம்முடைய தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காரியம் பாருங்கள். அவர் யாருக்கும் இங்கே அநீதி செய்யவில்லை. நமக்கு பார்க்கிற நமக்கு இந்த சம்பவத்தை இந்த ஓமையை படிக்கும் பொழுது தேவன் அநீதி செய்து விட்டாரோ, கஷ்டப்பட்டார்கள் பிரயாசப்பட்டார்கள் நமக்கு தெரிகிறது. நம்முடைய நாம் அப்படி தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் பாருங்கள், தேவன் அங்கே யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. அவர் நீதிதான் செய்தார். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதி செய்கிறார். நமக்கு தெரிகிறது அப்படி அநியாயம் நடக்கிறது போல தெரிகிறது. நாம் அந்த கிருபையை சரியாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், நமக்கு எல்லாம் சரியாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அநேக நேரங்களிலே நாம் வெளிப்பிரகாரமாக தான் பார்த்து கொண்டு நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் வெளிப்பிரகாரமான இந்த சட்டத்திட்டங்களை பார்த்து, இந்த காரியங்களை பார்த்து, இந்த உலக எண்ணங்களினாலே, இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டிருக்கும் பொழுதுதான் நாம் இப்படி முறுமுறுத்து கொண்டு அவர்களும் நாங்களும் சமமா இப்படி அப்படி என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கிருபைக்குள்ளாக இருக்கிற மகிழ்ச்சியையும் கள்ளிகூறுதலையும் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாமும் இன்றைக்கு யாரையுமே பிந்தினோராய் வருகிறவர்கள் தகுதியே இல்லாதவர்கள் இருப்பார்கள், பாவிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவன் கிருபை அதிகமாய் கொடுக்கும் பொழுது நாம் அவர்களை ஒரு அற்பமாய் எண்ணக்கூடாது. நாம் அவர்களை உதாசனப்படுத்தக்கூடாது. நாம் கிருபையை உதாசனப்படுத்தும் பொழுது கிருபை நிறைந்தவரையும் நாம் உதாசனப்படுத்துகிறோம். நாம் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் இன்றைக்கு தள்ளி போடாதபடி நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். நாம் பார்க்கிறோம், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே சொல்லப்பட்டபடி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட அங்கே பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பந்தி இருப்பார்கள், எல்லாரும் அங்கே வேசிகளும் ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தகுதியே இல்லாதவர்களுக்கும் அங்கே கிருபையை கொடுக்கிறவர் தேவன் தான். நமக்கு தேவன் கிருபை அளித்தார், நம்மை அவருடைய உன்னதங்களிலே உட்காரச் செய்தார். நாமும் இந்த நாளிலே அதை அனுபவிக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு இறங்கும் பொழுது
அவர்களுக்கு தேவனுடைய அந்த கிருபை விளங்கும் பொழுது நாம் அதை பார்த்து முறுமுறுப்படையாதபடி நாம் சமமாக்கினாரே என்று சொல்லி நாம் வெறுத்து கொண்டு நம் கிருபை விட்டு வெளியே போகாதபடி நாம் அவரோடு கூட இருந்து கிருபையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் பார்க்கிறோம் யோனாவோட அந்த சம்பவத்திலும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அங்கேயும் இந்த மூத்த சகோதரனைப் போல அவனும் இப்படித்தான் அங்கே முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். அங்கே தேவன் அவனை அனுப்புகிறார், நீ நினைவேற்கு போ என்று சொல்லி. இந்த நினைவே நகரம் அழிக்கப்பட போகிறது, கர்த்தர் இந்த நினைவே நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தையாக போய் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அனுப்பும் பொழுது அவன் அங்கே வராமல் தர்ஷிஷ்க்கு ஓடி போகிறான். பிறகு நாம் பார்க்கிறோம், பிறகு அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோனா கதையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறகு அங்கு வருகிறான் நினைவே பட்டணத்திற்கே. தேவன் மறுபடியும் அவனை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவன் தேவன் சொன்ன வார்த்தை அவன் அந்த பட்டணத்திலே அறிவிக்கிறான். அறிவித்த உடனே அங்கே பார்த்தீர்கள் என்றால் அந்த பட்டணம் முழுவதுமே எல்லாரும் அங்கே ரட்டு உடுத்தி அங்கே சாம்பலில் உட்கார்ந்து தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்து அங்கே ஜனங்கள் எல்லாரும் அங்கே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி மனம் திரும்பும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் தேவன் அங்கே மனஸ்தாபப்படுகிறார். இந்த சம்பவம் அங்கே அந்த சொன்ன நேரத்தில் அந்த பட்டணம் அங்கே அழிக்கப்படவில்லை. உடனே அங்கே யோனாவுக்கும் மிகவும் கோபம் வருகிறது. எப்படி அந்த மூத்தகுமாரனுக்கு வருகிறது, அதே போல எப்படி அந்த முந்தி வந்தவர்களுக்கு அங்கே சமமாக்கிங்களே என்று புறுமுறுத்து கொண்டிருந்தார்கள், அதே போல இவனும் மிகவும் விசனமாக இருந்து கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் இந்த தேசத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதானே நான் ஓடினேன், நான் தர்ஷீஷ்க்கு இதுக்கு தான் நான் ஓடினேன். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இரக்கமுள்ளவர், நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். கிருபையில் பாருங்கள் எப்படிப்பட்ட மிகுந்த கிருபை உள்ளவர். அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நான் அறிவேனே, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமே, நான் சொன்ன வார்த்தைங்க நடக்கலையே, ஜனங்கள்லாம் இது பண்ணது நீங்கள் மாறிட்டீங்களே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோபப்படுற. ஆனால் தேவனுடைய கிருபை அங்கே விளங்குகிறது அவனால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கும் புரிய வைப்பார். நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை இந்த நாட்களிலே நாம் அதிகம் அதிகமாய் நாம் புரிந்து கொண்டு நாமும் அதிகம் அதிகமாய் அவருடைய அந்த கிருபையினாலே உண்டாகிற அந்த வளர்ச்சியிலே நாம் வளர வேண்டும். நாம் பாருங்கள், அந்த கிருபையிலே இருக்கிற அந்த ஜனங்களை தேவன் மீதியாக வைத்திருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு இருக்கிறார்கள். நாமும் அந்த கிருபையை விசுவாசித்து அந்த கிருபையினாலே நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம் கிரியைகளை செய்வதனாலே பிரயாசங்களை படுகிறதுனாலே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த தவறான எண்ணங்களிலிருந்து நாம் இன்றைக்கு வெளியே வர தேவன் விரும்புகிறார். நீங்கள் அந்த இழைப்பிலிருந்து வெளியே வர வேண்டும். சோர்வு, உடைக்கப்பட்ட நிலைமை, இன்றைக்கு இப்படித்தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறோம். அந்த மன முறிவு நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த கிருபை நாம் அப்படியே தழுவிக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் அதிகமாய் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். நாம் அந்த தாழ்மையோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நாம் அதிகம் அதிகமாய் நாம் விசுவாசித்து நாம் இன்னும் இன்னும் நம்ம என்னென்ன காரியங்களிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும், அந்த கிருபை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே தான் நமக்கு தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தை தருகிறார், அவருடைய நீதியை தருகிறார், அவருடைய சமாதானத்தை தருகிறார், நம்மை அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற்றினார். நாம் பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்தவான்களோடே அந்த சுதந்திரத்தில் பங்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எனவே நாம் முறுமுறுக்காதபடி நாம் மற்றவர்களை பார்த்து தேவன் நமக்கும் பின்னாக வருகிறவர்களை பார்த்து நாம் ஒரு அற்பமாக எண்ணாதபடி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நின்று தேவனுடைய கிருபையை நாம் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தேவ பிள்ளைகளே, தேவன் இதைதான் நமக்கு விரும்புகிறார். பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருக்கிறார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு அற்பமாக வருகிறவர்கள், தகுதியே இல்லாமல் வருகிறவர்கள், அவர்களை தேவன் அங்கே உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய கிருபை, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நினைவே பட்டணத்தார் அங்கே அழிவுக்கு ஒப்பாக இருந்தார்கள், அழிவிக்கப்படக்கூடிய அந்த இதில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் பொழுதோ தேவனோ மிகுந்த கிருபை உள்ளவராய் அவருடைய கிருபை அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சோர்வுகள், என்ன ஒரு ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், உங்களுடைய வேறு என்ன ஒரு பிரயாசங்களாக இருந்தாலும், நீங்களுடைய ஒரு இழைத்து போன நிலைமையிலே பிரயாசப்பட்டு பகலின் உஷ்ணம் பகலின் கஷ்டம் தாங்கி அப்படியே தவித்து போய் நீங்கள் இழைத்து போன நிலைமையிலே மற்றவர்களை பார்த்து ஒரு முறுமுறுத்து கொண்டு தேவனை குறித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் இன்றைக்கு மறுபடி மனம் திரும்புங்கள். கிருபையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த முறுமுறுப்பு வராது. நம்முடைய எஜமானன் மேல் இன்னும் அன்பு பெருகும். அவருடைய அன்பை நீங்கள் அதிகமாய் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அந்த அன்பின் மகத்துவத்தை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி எடுப்போம். கர்த்தரின் வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அன்புள்ளவராக இருக்கிறீங்கப்பா, கிருபை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கிருபை பரிபூர்ணம் எங்களுக்கு விளங்கியிருக்கிறபடி நான் நன்றியப்பா.
ஆண்டவரே, தகுதியே இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரப்பா, நீதிமான்களாய் மாற்றினீரே. உம்முடைய இந்த பரிசுத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இந்த ஈவுக்காக நன்றியப்பா. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.